வணக்கம். உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ். இன்று மகாலய அமாவாசையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்குள் பிரவேசிக்கிற காலமே தமிழ் மாத பிறப்பாகும். அதன்படி சூரியன் கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கும் போது புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இந்த மாதம் பித்ருக்களுக்குரிய விடுதலை மாதமாக கருதப்படுகிறது. மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்தில் வசிப்பதாக ஐதீகம். சூரியன் கன்னிராசிக்குள் புகுந்ததும் பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து விடுதலையாகி தங்கள் உறவுகளை தேடி வருகின்றனர். ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு பிரதமையில் இருந்து புரட்டாசி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் பூமியில் அவர்கள் தங்கும் காலமே மகாலய பட்சம் எனப்படும். மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்றும் பட்சம் என்றால் 15 நாட்கள் என்றும் அர்த்தமாகும். மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் 15 நாட்களே மகாலய பட்சம் எனப்படுவதை அடுத்து அதன் சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் பித்ருலோகம் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. பித்ருக்கள் எனப்படுகிற முன்னோர்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர். மறைந்த முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சந்திரனின் ஒளிக்கதிரில் உள்ள அமிர்தம்தான் உணவாகும். அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கதிர் ஆன்மாக்களுக்கு கிடைக்காது என்பதால் அந்நாளில் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும். உணவின்றி பசி தாங்க முடியாத ஆன்மாக்கள் தனது இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் வீடுகளுக்கு சென்று படையல் தர்ப்பணம் போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அதனால் முன்னோர்களின் பசியை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் மூதாதையர்களின் பசியும் தாகமும் நீங்கி தங்கள் சந்ததியினரை வாழ்த்துவார்கள். தோஷங்களிலேயே மிகவும் வலிமையான தோஷம் பித்ரு தோஷமாகும். இந்த தோஷம் இருப்பவர்களின் வாழ்க்கையில் படிப்பு, வேலை, திருமணம், மன வாழ்க்கை, குழந்தை பேறு போன்றவற்றில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு பித்ருதோஷம் இருப்பவர்களுக்கு அந்த தோஷம் நீங்காமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பலன் கொடுக்காது. அதற்கு முன்னோர்களின் சாபம்தான் முக்கிய காரணமாகிறது. அதையடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அமாவாசை சிறந்த நாளாகும். ஒரு ஆண்டில் வருகின்ற 12 அமாவாசைகளில் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசை சிறந்த நாட்களாகும். இதில் புரட்டாசி அமாவாசை தினத்தன்று கடல், ஆறு, புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று மறைந்த தாய் தந்தையர் முன்னோர்களை நினைத்து வழிபாடு, திதி, தர்ப்பணம் செய்வது சிறந்ததாகும். புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்தில் திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம். மேலும் இந்நாளில் செய்கின்ற தர்ப்பணத்தால் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். இந்நிலையில் நாளை புரட்டாசி அமாவாசை தினம் வருவதை அடுத்து முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்து வழிபடுங்கள். புரட்டாசி அமாவாசை என்று ஏழை குழந்தைகள், ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள், அகத்திக்கீரை போன்றவற்றை கொடுக்கலாம். காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தங்கள் சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி வழங்கி செல்வார்கள். இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்பதால் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. ஏனெனில் புரட்டாசி மாதம் ஒரு சனிக்கிழமை தினத்தில் தான் திருப்பதி பாலாஜி சுவாமி அவதரித்ததாக கருதப்படுவதால் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. புரட்டாசி சனிக்கிழமை தினங்களில் பெருமாளை வணங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதும் சைவத்தை கடைபிடிப்பது பெரும் நன்மையை கொடுக்கும். மேலும் சனி பகவானின் அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும். எனவே இன்று தவறாமல் எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் துளசி மாலை சாற்றி தாமரைப்பூ அணிவித்து வணங்கிட மகாலட்சுமி அன்னையின் அருளால் வற்றாத செல்வம் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ். நன்றி.